சொல்லும் பொருளும் என நடமாடும் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்ன சொல்லும் பொருளும் என அப்படின்னார் இருக்கார் ஆறு சிவபெருமான் சொல் அப்படின்னா எந்த சொல்லா இருந்தாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் நிச்சயமாக உண்டு அந்த பொருள் இணைப்பிரியாமல் இருக்கும் நித்திய சம்பந்தம்னு சொல்கிற வழக்கம் எட்டர்னலி அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அதுதான் கலிதாசர் சொன்னார் வகர்த்தா விவசம் புருத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் சொல்லும் பொருளும் போல இணைபுரியாமல் இருப்பவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வாகர்த்தா விவசம் புருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரால் வேண்டினார் ரகுவம்சத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வழக்கம் அப்போது சொல்லும் பொருளும் போல சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அவர் எப்படி இருக்கார் இணைப்பிரியாமல் இருக்கார் உன்னோட உன்னோட நடமாடிட்டு இருக்கார் ஆனால் சொல்லு பிரியாமல் இருக்கிறான் மலரும் மனமும் போல சொல்லும் பொருளும் போல இதெல்லாம் என்னை பிரியாத விசுகள் அதுபோல நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நீ என்னம்ன்ற ஆனந்தமாக நீணும் டான்ஸ் ஆடுற நடனமாயும் நடனமாடும் உன் துணைவராமும் சிவபெருமானோட இணைந்து ஓருடலாய் நிற்கும் மணம் வீசும் அழகிய பூங்கொடி போன்றவளே அப்படின்னு அர்த்தம் பூங்கொடியே பரிமள பூங்கொடியே அது மாத்திரம் இல்லை நின் புது மலர்த்தாள் புது மலர் இன்னைக்கி அன்றலர்ந்த தாமரை மலர் அதை போல் இருக்கக்கூடிய திருவடிகளை அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அல்லும் பகலும் இரவும் பகலும் எப்பொழுதும் அர்த்தம் தொழுது கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கு அழியா அரசும் என்ன கிடைக்கும் இன்னைக்கு அழியாத அரசு போகம் கிடைக்கும் அரச போகம் இந்த பாடலை சொன்னாலே கவர்மெண்ட்டில் ஏதாவது அனுகூலமாக காரியம் ஆகணும்னாக்கா இந்த பாடலை மனதில் நினச்சிண்டே திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணணும் ஒரு தடவை படிச்சுட்டு போனால் போகாது திருப்பி 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 அதே எண்ணத்தோடு அதே எண்ணம் அதனுடைய கருத்தை மனசில் வச்சுட்டு இந்த பாடலை சொல்லிட்டே வந்தால் அரசாங்கத்தில் எந்த விதமான காரிய சித்தியும் நடக்கும் வெற்றி வெற்றி கிடைக்கும் அரசு என்பது என்னென்னா என்ன எதையுமே ஆளக்கூடிய ஒரு சக்தி படைக்கிறது அதனால தான் அரசு அழியா அரசும்னார் அழியாததுன்னார் அந்த ஆழ்மையை எப்படி இப்போன்னா இப்போ வந்தது போயிடுது அப்படி அது பர்மனெண்ட்டாக அழியா அரசும் அழியாத அரசுன்னு சொன்னால் எல்லா போகமும் கிடைக்கும் அர்த்தம் அழியாத போகம் செல்லும் தவ நெறியும் உன்னுடைய திருவடியெல்லாம் அடைஞ்சு செல்லும் தவ நெறியும் என்ன எங்கே இடத்துக்கு போகணும் நம்ம அது முக்தி நெறி அதுக்கு மு முதல் தவ நெறியை காட்டுறது செல்லும் தவ நெறியும் அதெல்லாம் கிடைக்குமா தானாகவே எப்போ அப்படியே நினச்சின்னு இருந்தால் அழியா சுகம் கிடைக்கும் எங்கயோ முக்தியை நாடி போயின்ட்டு இருக்குமே அதுக்கான ஒரு தவ நெறியும் நமக்கிட்ட உருவாகும் சிவலோகமும் சித்திக்குமே அந்த சிவலோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் யார் அப்படி பக்தியோடு இருக்கார் அவர் அதனால் ஒன்று வேண்டினாலே போகிறோம் எல்லாம் கிடைச்சிரும் சிவலோகமும் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைத்தோம் இகவர சௌக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத